ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் லெஜண்ட் சரவணாவில் இருக்கக்கூடிய நியூ அரைவல் பாத்திரம் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே புது பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்ஸ்டிக் தவா எல்லாமே ரொம்ப கலெக்ஷன் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டில் தான் இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான அலுமினியத்தில் வந்து உங்களுக்கு 159 ரூபாய்க்கு ஒரு கடாய் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சைடில் வந்து காது அந்த பிடி வந்து கிடையாது, நல்ல பிளெயினாக வந்து ஷேப்பு வந்து ரொம்ப வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதிலே வந்து ஸ்மால் சைஸ், அதுக்கப்புறம் மீடியம் சைஸ், அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் சைஸ், அந்த மாதிரியான வெரைட்டி இருந்தது இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாத்திரம் எடுத்தாலும் சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து ரேட்டுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளோட சைஸுக்கு தகுந்த மாதிரியும் இங்கே வந்து கலெக்ஷன் நிறைய எப்போவுமே இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டுக்கிறது குழிப்பணியார சட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபாய்க்கு இந்த மாதிரி இதில் வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது, திக்காக இருந்தது, குவாலிட்டி எப்போவுமே இங்கே நல்லதாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் ஆரம்பித்து மீடியம், அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிந்தாலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்திரம் தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். 356 ரூபாய் இப்போ நம்ம பார்த்துருக்குறது 376 ரூபாய்க்கு ஆப்ப சட்டி வந்து சில்வரில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டாக இருந்தது, வித்து லிட்டோடு சேர்ந்து தான் இந்த மாதிரியான கலெக்ஷன் இங்கே இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்குறது எல்லாமே நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக் பேன் வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரையிங் பேன் எல்லாமே இங்கே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு ப்ராண்டில் வந்து இருந்தது. ஸோ எல்லா விதமான ப்ராண்டில் இங்கே கிடைக்குது, ப்ரீமியராக இருக்கட்டும், பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், எல்லாமே கிடைக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டுக்குது நான்ஸ்டிக் தோசைக்கல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம், நம்ம வந்து ஸ்டவ்வுக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான கலெக்ஷன் தான் இங்கே நிறைய கிடைக்குது. 450 ரூபா, 480 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தோசை தவாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கூட கிடைக்குது. ஸோ வந்து சதுரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நல்ல லென்த்தாக இருக்கக்கூடிய தோசைக்கல் கூட இங்கே வந்து கிடைக்குது. நான்ஸ்டிக் தவாலே பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் நமக்கு வந்து சைஸ் வாரியாக கிடைக்குது, சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பெரிய சைஸாக இருந்தால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராண்ட் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டுக்கிறது 489 ரூபாய் இப்போ நம்ம பார்த்துட்டுக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டவ்வுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நான்ஸ்டிக்கு சாரி உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வந்து அடியில் வந்து ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருந்தது. அதே மாதிரி குக்கர் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டுக்கிறது ப்ரீமியர் ப்ராண்டில் இருக்கக்கூடிய 1 லிட்டருக்கான குக்கர் தான் பார்த்துட்ருக்குறோம். 1404 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதிலே வந்து நிறைய வந்து ஷேப் வந்து வேறு வேறு கூட இருந்தது. அதே பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்துக்கான கலெக்ஷன் கூட நிறைய நியூ அரைவல் வந்திருந்தது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கதும் ஆப்பக்கடாய். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு கரண்டி வந்து ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. ஸ்டவ் மேலே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து ஒரு அட்டாச்சரோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து 2-3 சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட்டர்ஃப்ளை மாடலில் உள்ள நான்ஸ்டிக் தவா என்னென்னு பார்த்தீங்கன்னா 589 ரூபாய் அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், லார்ஜ் சைஸ் அந்த மாதிரியான கலெக்ஷன் இங்கே இருந்தது. தாளிப்பு கரண்டி பார்த்தீங்கன்னா 301 ரூபாய் நல்ல வந்து குழியாக இருந்தது. சிலது பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கும், இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே குழியாக இருந்தது. ஸ்டவ் மேலே அப்படியே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 568 ரூபாய் நல்ல ஒரு ஃப்ரையிங் பேன் வந்து திக்காகவே இருந்தது, குவாலிட்டி நல்லாவே இருந்தது. குழிப்பணியார சட்டியும் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்லேயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இல்லாமல் அந்த குழி குழியாக தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. கல்யாண சீர்வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும், பித்தளையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஹிந்தாலியம், அதுக்கப்புறம் வந்து செம்பு பாத்திரம் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா குழிப்பணியார சட்டி பார்த்திங்கன்னா சின்ன சைஸ், அதுக்கப்புறம் பெரிய சைஸ், ஹோட்டலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான பெரிய பெரிய சைஸில் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்துட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குட்டி குட்டியான தோசை சுடுறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இதோடய விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, 575 ரூபாய் இந்த பீஸும் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்குது.
இப்போ நம்ம பார்த்துட்டு 1656 ரூபாய் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பிரெட் சாண்ட்விச் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான தவா வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது பார்க்குறது ப்ரெஸ்டீஜ் குக்கர் வந்து சின்ன சைஸில் ஆரம்பித்து பெரிய சைஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த கலெக்ஷன் கூட இங்கே நிறைய இருந்தது. புதுசாக வந்து ஒரு கிச்சன் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு நீங்கள் போங்க. அடுக்கு அந்த மாதிரின்னு பார்த்திங்கனா ஒரு மூடி போட்ட பாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துருக்குறது பிஜிஆன் ப்ராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாஸ் மாதிரியான டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க வித்து லிட்டோடு சேர்த்து. ஆயில் கண்டெய்னர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நமக்கு வந்து கிச்சனுக்கு வந்து செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் வந்து நம்ம வந்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து சில்வர் கூஜா டைப்பில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி புட்டு மேக்கர் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. புட்டு மேக்கர்லேயே பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து கீழே வந்து பாத்திரம் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இல்லாமல் குக்கரில் வந்து நம்ம டைரெக்டாக வைக்கிற மாதிரியான கலெக்ஷன் கூட இங்கே வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி மேக்கர், ஒரு 478 ரூபாய் அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது சட்னி இந்த மாதிரி ஊற்றி வைக்கிறதுக்கு வித்து லிட்டோடு சேர்த்து சின்ன சைஸில் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம்னு சொல்லும்போது நமக்கும் அதே மாதிரி ஸ்மால் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்துட்டுருக்குது நல்ல வந்து சின்ன சைஸில் வந்து இட்லி தட்டு, குட்டி இட்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தட்டு வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 3 தட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து சில்வரில் வந்து நல்ல வெயிட்டாக இருந்தது. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இதிலே பார்த்திங்கன்னா சில்வராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பெரிய சைஸில் வந்து அலுமினியம், அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் எல்லாமே பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் கூட அவைலபிளாக கிடைக்கிது இங்கே. இப்போ நம்ம பார்த்துட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா 866 ரூபாய். இதிலே பார்த்திங்கன்னா இடியாப்ப தட்டும் உங்களுக்கு வித்து அட்டாச்சிடை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. திக்காகவும் இருந்தது. குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்ட மாதிரியான இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து துணி போட்டுட்டு தான் இதில் வந்து இட்லி வந்து நம்ம ஊற்றணும். அந்த மாதிரியான வெரைட்டி கூட இங்கே கிடைக்கிது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து இருந்தது. கூடவே நமக்கு இட்லி தட்டும் சேர்த்து, இடியாப்ப தட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான நமக்கு வந்து என்ன சொல்கிறது, சில்வர்லே ஹார்ட் பாக்ஸ் அந்த மாதிரியான கலெக்ஷன் கூட இங்கே சைஸ் வாரியாக கிடைக்கிது. இந்த மாதிரி உண்டி கூட நமக்கு கிடைக்கிது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை கரண்டி சொல்லியே ஆகணும். நிறைய மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் போடுறவங்க அழகழகாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான கடையை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். தோசைக்கல்லிலே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து தோசை, சாரி திருப்புற இது பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஐஸ்கிரீம் ஸ்கூப்பாக இருக்கட்டும், இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு 63 ரூபாய். நல்லாவே திக்காக இருந்தது. குவாலிட்டி எப்போவுமே இங்கே நல்லா தான் இருக்கும். ஸோ கரண்டி வெரைட்டியும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருந்தது, திக்காகவும் இருந்தது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 776 ரூபாய். ஸோ ஒரு ஜல்லடை டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஏதாவது பலகாரம்லாம் சுடும்போது நம்ம வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து இருந்தது. குட்டி குட்டியான பாத்திரம், பெப்பர் போடுறது, சால்ட் போடுறது எல்லாமே இங்கே வந்து கலெக்ஷன் நிறைய இருந்தது. ஹாட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப அழகழகான டிசைனில் வந்து கலெக்ஷன் வந்து இருந்தது. 335 ரூபாய். இதுலேயும் பார்த்திங்கன்னா மில்டன் பிராண்டு வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது கவுண்டர் டாப்புக்கு வந்து நமக்கு வந்து கார்னர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இது தான் பார்த்துட்ருக்குறோம். 372 ரூபாய். இது நல்ல திக்காகவும் நல்ல குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கார்னர் செல்ஃபில் வந்து ஓரமாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுட்டு நம்ம வந்து ஆயில் இதெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். இதிலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டு 3 ஸ்டாண்டு 4 அந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து இருந்தது. அதிலே ஷேப் வாரியாக கூட வச்சுருக்காங்க. கார்னர் செல்ஃப் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நார்மலாக செல்ஃபில் அட்டாச் பண்ணுற மாதிரி செவுத்தில் வந்து மாட்டுற மாதிரி கலெக்ஷன் வந்து இருந்தது. இது பார்த்திங்கன்னா சில்வர் குடம், இது அந்த அளவுக்கு வந்து வெயிட்டு கிடையாது. ஸோ வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது. 172 ரூபாய். அடுத்தது இங்கேயே பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரம் வந்து அவைலபிளாக இருக்குது. இரும்புலேயே உங்களுக்கு சின்ன சின்ன கடாயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு கரண்டியாக இருக்கட்டும், தோசைக்கல்லாக இருக்கட்டும், அருவாமனையாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும்.
இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே குட்டி குட்டி தூக்கு வெரைட்டி தான் பார்க்குறோம். ஸோ ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான பாத்திரம் வந்து சில பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் மாடல் மாடலான டிசைன் வந்து அழகழகாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்குறது பார்த்திங்கன்னா 106 ரூபா, ஆனால் விலை வந்து கொஞ்சம் பாத்திரம் கூட விலை அதிகமாக தான் தெரியுது. ஸோ இப்போ வந்து எல்லா பாத்திரத்துக்கான விலை வந்து ஏறிட்டே இருக்கனால சின்ன பாத்திரமாக இருந்தாலும் திக்காக இருக்குது, இருந்தாலும் விலை வந்து அதிகமாக தெரியுது. ₹214 இந்த மாதிரி சாதம் வடிக்கிற மாதிரியான பானை கூட இங்கே வந்து அவைலபிளாக கிடைக்குது. கீழே வந்து உங்களுக்கு காப்பர் பாட்டம் கொடுத்த மாதிரியான கலெக்ஷன் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான பிரிண்டட் போட்ட டிசைன்லேயும் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. 382 ரூபா ரெண்டு பாக்ஸோட விலை இது. நமக்கு வந்து சுகர் அதுக்கப்புறம் டீ அந்த மாதிரியான ரெண்டு ரெண்டு செட்டாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் கிச்சனில். ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும் கிச்சன் பார்க்கும்போது. இந்த மாதிரி குட்டி குட்டியான க்யூட்டான டிசைனில் வந்து நமக்கு வந்து கலெக்ஷன் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு ₹107, ரொம்ப ஸ்மால் சைஸில் இருந்து நமக்கு வந்து சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னா காப்பர் பாட்டம் அந்த மாதிரியான கலெக்ஷனில் வந்து கிடைக்குது. நிறைய வந்து ஓல்டு டைப்பில் இருக்கக்கூடிய பித்தளையில் காஃபி செம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி கூட கூஜா மாதிரியான கலெக்ஷன் கூட இங்கே வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் அந்த மாதிரியான வீடியோஸ், பார்க்காதவங்க டைம் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இரும்பு பாத்திரம், ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இரும்புலேயும் இங்கே வந்து எல்லா வெரைட்டியும் கிடைக்குது. ஹோட்டலுக்கு தேவைப்படுற நமக்கு வந்து சின்ன சைஸு உங்களுக்கு ஸ்டவ்வாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்குறது ₹377, நல்ல வந்து ப்ராடான கடாய் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ₹183 ஃப்ரையிங் பேன் பார்த்திங்கன்னா திக்காகவே இருந்தது, நல்ல வெயிட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா. இது பார்த்திங்கன்னா ₹204. தோசைக்கல் பார்த்திங்கன்னா இரும்புலேயே கொடுத்துருக்காங்க, நான்ஸ்டிக்கும் இருக்குது இரும்புலேயும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர்.